ஹாய் நண்பா நண்பிகள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்கீங்க அப்படின்னா, போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ மேலே ஏறி கிளீன் பண்ணுமா? வாங்க போய் பார்ப்போம். இந்த வயசான காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்காதா? ஆமாங்க, யூரோ கிளீன் WDX2 அப்படின்ற ஒரு வேக்யூம் கிளீனர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீட்டில் நான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,200 ரீட்டெயில் ப்ரைஸ். இது ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படி ரோட்டில் அப்படி க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஸ்டால் பார்த்தோம். அந்த டைமில் எங்களுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதை போய் அப்ரோச் பண்ணோம். வீட்டுக்கு வந்து டெமோ, ஃப்ரீ டெமோலாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ப்ராடக்ட். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 1 week டைம் எடுத்தோம் நாங்கள். அந்த 1 week டைம் எடுத்து நாங்கள் டிசைட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கினோம். வாங்கினதுலேருந்து இதே ப்ராடக்ட் ஆக்சுவலாக வந்து அமேசான்லேயும் இருக்குது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,200, ஒரு 1,000 rupees கம்மியாகவே கிடைக்குது ஆன்லைனில். ஆனால் நாங்கள் ஆன்லைனில் எதுக்கு நாங்கள் போகல அப்படின்னா, சர்வீஸ் அப்படின்னு ஏதாவது வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதோ இல்லை சர்வீஸ் அந்த மாதிரி இதுன்னா நம்ம யார் டீலருன்றது தெரியாது. அவங்கக்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அந்த 1,000 rupees எக்ஸ்ட்ரா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி சரி டேரெக்டாக நம்ம எதுனாலுமே இந்த ரீட்டெயில் அவுட்லெட்டில் போய் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் 50 ஓட்டியில் இருக்க ரீட்டெயில் அவுட்லெட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில் ரிவ்யூ நான் இந்த வீடியோவில் போடல. கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி மட்டும் நான் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸும் எப்படி யூஸ் பண்ணலான்றதுலாம் நான் போடுறேன். இப்போது இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பவர் கார்டை ஒரு நியரஸ்ட் ப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிவைஸ்லேயே வந்து ஒரு நாப் இருக்குது, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் இருக்குது, சக்ஷன் பவர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது 4 different ரேஞ்சஸ் இருக்குது. அந்த 4 different ரேஞ்சஸில் நீங்கள் எப்படி வேணால் மெனிப்புலேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் வந்து இப்போது ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக சக்ஷன் வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் அந்த மாதிரி ஒரு 4 different ரேஞ்சஸ் இருக்குது. Thank you.
இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டீங்க. இப்போ இந்த ப்ராடக்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட 11 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. அந்த 11 அட்டாச்மெண்ட்ஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக டிசைன் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடை டீப் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல கூட நீங்கள் ரீச் பண்ணி ஈஸியாக வந்து இருக்கிற எல்லா டர்ட்டும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அம்மாங்க இருப்பாங்க, பசங்க இருப்பீங்க. பசங்க எல்லாருக்குமே வந்து அம்மாங்க பெருக்கும் போது வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகும் அப்படின்ட்டு பயங்கரமாக சீன் போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த இதில் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஃபேன் யூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ஈஸியாக வேக்யூம் க்ளீனர் வச்சு இருக்கிற எல்லா டர்ட்டும் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அம்மாங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பசங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சோஃபாஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக நீங்கள் வந்து டர்ட் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா சோஃபாஸில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறையா டர்ட் இருக்கும், நிறையா டஸ்ட்டு வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது, நம்ம டெய்லியும் அதில் தான் உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து பேக் பெயின் ரொம்பவே சிவியராக இருக்குங்க. அவங்களால வந்து குனிஞ்சு நிமிந்துலாம் வந்து ஒர்க் பண்ண முடியாது, பெருக்கி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நின்றுட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டே நீங்கள் வந்து ஈஸியாக கீழே தரையில் இருக்கிற எல்லா டர்ட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட நெகட்டிவ் சைட் பார்ப்போம். ஏன்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்லேயும் இருக்கும், இந்த ப்ராடக்ட்லேயும் இருக்குது. ஒரு 4 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணதில் இந்த ப்ராடக்ட் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்றது நான் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு பாசிட்டிவ்ஸும் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா சர்வீஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், இந்த ப்ராடக்ட் வந்து நான் 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நான் வாங்கினதுக்கு ரீசனே வந்து சர்வீஸ் வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனால் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த பவர் கார்டு வந்து திருப்பி உள்ளே போகலை அப்படின்றதுனால நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் அவங்கள வர சொன்னோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. நாங்கள் கால் பண்ணதுலேருந்து அவங்க கிளைம் பண்ணது வந்து கால் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நாங்கள் வருவோம்னு சொன்னாங்க. பட் அவங்க நான் கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் கழித்து வந்தாங்க. வந்துட்டு டிவைஸை எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா அப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் உடனேவே வந்து திருப்பியும் அந்த ஃபால்ட் வந்துடுச்சு. அவங்க கொடுத்துட்டு போனாங்க, ஒரு 1 ஹவரில் திருப்பியும் அந்த ஃபால்ட் வந்துச்சு. திருப்பி கால் பண்ணி சொன்னோம், சொல்லி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் கொடுத்து ரீட்டைல் அவுட்லெட்டில் நான் வாங்கினதுக்கு ரீசனே சர்வீஸ் தான். அந்த சர்வீஸே வந்து எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணதுனால அது பெரிய நெகட்டிவாக நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு ஸ்டால் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீ டெமோ கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்களை வாங்க வச்சாங்க. அந்த ஃப்ரீ டெமோ கொடுத்துட்டு அவங்க ஒரு 1 வீக் நாங்கள் டைம் எடுத்தோன்னு நான் சொன்னல, அந்த 1 வீக் வந்து எங்களை டெய்லியுமே வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, டெய்லியும் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. ரொம்ப அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோ மட்டும்தான் இருக்குது. அதை ப்ளீஸ் தயவு செய்து அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுங்க. அவங்களுக்கு வந்து டைம் தேவை அப்படின்னா அந்த டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுன்றதுக்காக கஸ்டமர்ஸ் கிட்டே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கொண்டு வந்து இறக்காதீங்க, அது ரொம்பவே தப்பு. அவங்க ப்ரெஷர் பண்ணாங்க, பட் இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, ரிவ்யூலாம் நான் பார்த்ததுனால மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஸோ தேர்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து எவ்ரிடே யூஸ்க்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எவ்ரிடே யூஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு துடப்பம் வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த டிவைஸ் நீங்கள் வந்து ஒரு பவர் கார்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பவர் கார்டு வந்து எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றிருந்தாலுமே நீங்கள் வந்து அது ஒவ்வொரு ரூமுக்கு போகும்போது திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த ரூமில் இருக்க பவர் கார்டில் செட் பண்ணணும். ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸ், 11 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து திருப்பி திருப்பி கழட்டி கழட்டி மாட்டுறதுன்றது ரொம்பவே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் கிடையாது. அது ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக. ஸோ 4வது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் டெய்லியுமே அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கழட்டி மாட்டிட்டு கழட்டி மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அது லூஸ் ஆகிடும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ன்றது ஒரு லாங் டேர்ம் அப்படின்றதா பரவாயில்ல. இப்போ ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆச்சு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி, அதுக்குள்ளேயே வந்து அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அது பெரிய நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ ஃபிஃப்த் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விண்டோஸில் இருக்க அந்த கிளாஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க மிரர்ஸ்லாம் வந்து இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளைம் பண்ணியிருக்காங்க. அதை நான் ட்ரை பண்ணேன், பட் அது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் அது கொடுத்த அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து எல்லா டர்ட்டும் ரிமூவ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு அந்த காலின் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த இந்த டிவைஸ் மூலிமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அது பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க, எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை அடித்து தூக்குங்க. அப்புறம் பக்கத்துலேயே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த குட்டி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் அடுத்த வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அல்லது ஒரு பிளேஸ் பற்றியான ரிவ்யூவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ராம். பாய்.